ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மித்ரோதயம். இந்த வீடியோவில் இந்த சமய அறநிலையத்துறை எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2019 கேட்கப்பட்ட ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம். சூரிய குடும்பத்தை சாராத பொருள் எது? நெபுலா. ஏன்னா வால்மீன்கள், சிறு கோள்கள், கோள்கள் மூணுமே சூரிய குடும்பத்தை சேர்ந்தது. அப்போ சூரிய குடும்பத்தை சேராத பொருள் நெபுலா. நவீன அணு கொள்கையை பொறுத்தவரை பின்வரும் எக்கூற்று தவறானது. அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். கரெக்டு. அணுக்கள் பிளக்க இயலாதவை. இது தவறு. என அணுக்கள் பிளக்கக்கூடியவை. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்க வேண்டியதில்லை. இது கரெக்டு. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் சில பண்புகளில் ஒத்திருக்கும். இதுவும் கரெக்டு. அப்போ தவறானதுன்னு பார்த்தா அணுக்கள் பிளக்க இயலாதவை. அது தவறு. பின்வருவனவற்றுள் கார்பனேட் தாதுக்கள் எவை? மேக்னசைட், சிடரைட். கார்பனேட் தாதுக்கள்னா மேக்னசைட், சிடரைட். ஜம்மு தாவி தாவரவியல் பூங்கா யார் பெயரில் அமைந்துள்ளது? ஜானகி அம்மாள். ஜம்மு தாவி அப்படிங்கிற தாவரவியல் பூங்கா யார் பெயரில் அமைந்துள்ளது? ஜானகி அம்மாள். விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர்? கேத்தரின் ஈசா. விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் என்னும் நூலை வெளியிட்டவர் கேத்தரின் ஈசா. கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. நியூட்ரோஃபில்கள் துகள்கள் சார்ந்த இரத்த வெள்ளையணுக்கள். இது சரி. நியூட்ரோஃபில்களில் சைட்டோபிளாச துகள்கள் இல்லை. ஸோ இது தவறு. அப்போ ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் சி கரெக்டு. நியூட்ரோஃபில்கள் துகள் சார்ந்த வெள்ளையணுக்கள். ஓகே, நியூட்ரோஃபில்களில் சைட்டோபிளாச துகள்கள் இல்லைங்கிறது தவறு. சைட்டோபிளாச துகள்கள் இருக்கும். மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்பநிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் புரோஜெஸ்ட்ரான். மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்பநிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் புரோஜெஸ்ட்ரான். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்ந்து எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்ந்தெடு. லூனியாற்றின் நீர் பாலோட்டிரா வரை சுவையாக உள்ளது. ரான் ஆஃப் கச் பகுதியில் உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. ஸோ ரெண்டுமே கரெக்டு. அப்போ லூனியாற்றோட நீர் பாலோட்டிரா வரை சுவையாக இருக்கு, ரான் ஆஃப் கச் பகுதியில் உப்புத்தன்மையுடன் இருக்கிறது. கீழ்கண்டவற்றுள் உயிர்கோள பாதுகாப்பு மையம் எது? மன்னார் வளைகுடா. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உயிர்கோள பாதுகாப்பு மையம் மன்னார் வளைகுடா. மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன். விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் ஸ்கந்தகுப்தர்னு கொடுத்துருக்காங்க, பட் இது தவறு. ஏன்னா சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யான்னு பட்டம் பெற்றவர். ஸோ விக்ரமாதித்யாங்கிற பட்டம் பெற்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் ஒன்று இங்கு காணப்படுகிறது. பிம்பேட்கா. ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் இங்கு காணப்படுகிறது. பிம்பேட்கா. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ கடைசியாக மூவருளாங்கிறது நாதமுனி, அதுதான் தவறு. மற்ற மூணும் கரெக்டு. பெரிய புராணம் சேக்கிலார், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். இந்த மூணும் கரெக்டு. தேசிய உறுதிமொழி முதன் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? தெலுங்கு. தேசிய உறுதிமொழி முதன் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? தெலுங்கு.
மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர்? ஹெரோடோட்டஸ். மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ். இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதுன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் விவரிக்கப்பட்டுள்ளது? 6வது பகுதியில். ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் விவரிக்கப்பட்டுள்ளதுன்னா 6வது பகுதியில். எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது? பாராளுமன்றம். ஸோ பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்புன்னு கேட்டா பாராளுமன்றம். சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் ஏ.வி. டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் ஏ.வி. டைசி. பொதுவுடைமை அரசு நிலவாத நாடு ஜப்பான். பொதுவுடைமை அரசு அப்படிங்கிற நிலவாத நாடு ஜப்பான். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் 42. ஸோ 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் படிதான் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டிருக்கும். 51A. ஸோ குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் 42. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். உயர்கல்வி சேர்க்கை வீதம் 2020 எவ்வளவு சதவீதமாக உயர்த்துதல் இந்திய அரசின் நோக்கம்? 25%. பின்வருவனவற்றுள் G8 நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு இந்தியா. G8 நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு இந்தியா. கீழ்கண்டவர்களுள் ஒருவர் மிதவாதி. ஸோ இதில் தாதாபாய் நவரோஜி அவர்கள் மட்டும்தான் மிதவாதி, மற்ற மூவருமே தீவிரவாதி தான். பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஸ். ஸோ இவங்க மூணு பேரும் மிதவாதி இல்லை, தாதாபாய் நவரோஜி அவர்கள் தான் மிதவாதி. ஈவே ராமசாமி இறப்பு செப்டம்பர் 17, 1879. ஸோ பெரியாரோட பிறந்த நாள் செப்டம்பர் 17, 1879. சத்யஜோதக் சமாஜ், உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா பூலே. சத்யஜோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா பூலே. தேசிய டால்ஃபின் மையம் எந்த மாநிலத்தில் துவக்கப்பட உள்ளது? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். பீகார். தேசிய டால்ஃபின் மையம் எந்த மாநிலத்தில் துவக்கப்பட உள்ளது? பீகார். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். சமீபத்திய ஆய்வுகளில் நுண் பிளாஸ்டிக்குகள் எதன் வழியாக உணவு சங்கிலியினுள் நுழைகின்றன என்பதனை வெளிக்காட்டியுள்ளது? கொசுக்கள். சமீபத்திய ஆய்வுகளில் நுண் பிளாஸ்டிக்குகள் எதன் வழியாக உணவு சங்கிலியினுள் நுழைகின்றன என்பதை வெளிக்காட்டியுள்ளது? கொசுக்கள். அமெரிக்காவின் தேசிய கூடைப்பந்து கழகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் சட்னம் சிங் பூம்ரா. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸ்ரீ சக்தி புரஸ்கார் ராணி லக்ஷ்மிபாய் தேசிய விருது எதற்காக வழங்கப்படுகிறது? தேசத்திற்காக சாதனை புரிந்த பெண்மணிகள். ஸ்ரீ சக்தி புரஸ்கார் ராணி லக்ஷ்மிபாய் தேசிய விருது எதற்காக வழங்கப்படுகிறது?
தேசத்திற்காக சாதனை புரிந்த பெண்மணிகள். அடுத்து இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். இந்திய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்ற நாள் July 25, 2017. அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு 1963. அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு 1963. அடுத்து 2019 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். இமாலய சிகரத்தின் முகட்டை 117 நாட்களில் தொட்ட சாதனையாளர் ஸ்டீவ் பிளெயின். இந்தியாவில் முதல் முறையாக கோவை வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் பூச்சிகள் அருங்காட்சியகம். இந்தியாவின் முதன்முறையாக கோவை வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் பூச்சிகள் அருங்காட்சியகம். உலக அளவில் கரியமில வாயுவை அதிகமாக உமிழும் நாடு சீனா. உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உமிழும் நாடு சீனா. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார்? சக்திகாந்த தாஸ். இன்னும் அவர் தான் இருக்காரு, இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ். அடுத்து மேக்ஸ் க்வெஸ்சன். ஸோ இதெல்லாம் தனியாக பார்த்துடலாம். மாறா திசைவேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு சுழியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறா திசைவேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு சுழியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மின்காந்த அலைகள் என்பது குறுக்கலைகள். மின்காந்த அலைகள் என்பது குறுக்கலைகள். மின் சுற்றுகளில் பயன்படும் மின் உருகு இலை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஜூல் வெப்ப விளைவு விதி. மின் சுற்றுகளில் பயன்படும் மின் உருகு இலை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஜூல் வெப்ப விளைவு விதி. கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம்? கார்பனில் சங்கிலி தொடராக்கம் இருக்கு, ஸோ அதுதான். கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் சங்கிலி தொடராக்கம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். வைரம் ஒரு மின்கடத்தி அல்ல. கரெக்டு. இது தனித்த எலக்ட்ரானை பெற்றிருப்பதில்லை. இதுவும் கரெக்டு. ஸோ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆறானது கூற்று ஏயின் சரியான காரணம். ஆப்ஷன் ஏ கரெக்டு. அப்படின்னா வைரம் ஒரு மின்கடத்தி அல்ல, இது தனித்த எலக்ட்ரானை பெற்றிருக்கவில்லை. ஆல்கஹாலிக் நொதித்தல் நடைபெறும் உயிரினம் எது? ஈஸ்ட். ஆல்கஹாலிக் நொதித்தல் நடைபெறும் உயிரினம் ஈஸ்ட். பூச்சி உண்ணும் தாவரம் எது? ட்ரெசீரா. பூச்சி உண்ணும் தாவரம் ட்ரெசீரா. பொறுத்துக. பெரிபெரி விட்டமின் B1, பெல்லாகிரா விட்டமின் B3, ஸ்கர்வி விட்டமின் C, ரிக்கர்ட்ஸ் விட்டமின் D. ஸோ பெரிபெரினா விட்டமின் B1, பெல்லாகிரா விட்டமின் B3, ஸ்கர்வி C, ரிக்கர்ட்ஸ் விட்டமின் D. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ தவறு. அப்போ மற்ற மூணும் கரெக்டு. தமிழ்நாட்டில் மொத்தம் 42 சர்க்கரை ஆலைகள் உள்ளன. சர்க்கரை ஆலைகள் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படுகிறது. வெல்லம், கற்கண்டு, சர்க்கரை ஆகியவை கரும்பிலிருந்து கிடைக்கும் உற்பத்தி பொருள்கள். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்க்கரை ஆலைகள்னால் 42. இது கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படுது. இதில் கிடைக்கும் உற்பத்தி பொருள்னு பார்த்தா வெல்லம், கற்கண்டு, சர்க்கரை. அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1980. வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1980.
நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து சாலை வழி. நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து சாலை வழி. ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் இராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் இராமானுஜர். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் இளவு வாரம். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் இளவு வாரம். கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள்? ஹுமாயூன். உமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலின்னு பொருள். மூன்றாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? 1761. மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1761. முதல் பானிபட் போர்னா 1526. இரண்டாம் பானிபட் போர் 1556. இதே மூன்றாம் பானிபட்னா 1761. திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைதான் கிரிப்ஸ் குழு என்று கூறியவர் காந்திஜி. திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைதான் கிரிப்ஸ் குழு என்று கூறியவர் யார்? காந்திஜி. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? குடியரசுத் தலைவர். பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? குடியரசுத் தலைவர். ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் ஆளுநர். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் ஆளுநர். அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள் மைட்லாண்ட், அகஸ்டே கோம்டே. அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள் மைட்லாண்ட், அகஸ்டே கோம்டே. பொறுத்துக. மார்க்கிய அணுகுமுறை சிந்தனையாளர் ஆண்டோனியா கிராம்ஸ்கி. பொருளியல் அணுகுமுறை சிந்தனையாளர் ஃப்ரெடரிக் எங்கெல்ஸ். வரலாற்று அணுகுமுறை சிந்தனையாளர்னா சபைன். நிறுவன அணுகுமுறை சிந்தனையாளர் ஜேம்ஸ் பிரைஸ். மார்க்கியம்னா ஆண்டோனியா கிராம்ஸ்கி. பொருளியல்னா ஃப்ரெடரிக் எங்கெல்ஸ். வரலாறுனா சபைன். நிறுவனம் ஜேம்ஸ் பிரைஸ். எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது? பிரிட்டன். எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது? பிரிட்டன். தமிழ்நாட்டில் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டின் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி. தொடக்க கல்வி முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசு மைய அரசுடன் இணைந்து செயல்படுத்தும் திட்டம் SSA. தொடக்க கல்வி முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசு மைய அரசுடன் இணைந்து செயல்படுத்தும் திட்டம் SSA. சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? மூன்றாம் இடம். சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு மூன்றாம் இடத்தில் உள்ளது. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். வஉசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தீவிரவாதத்தை ஆதரித்தார். ஸோ ரெண்டும் கரெக்டு. வஉசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு இவர் திலகரை பின்பற்றி தீவிரவாதத்தை ஆதரித்தார்.
ரெண்டும் கரெக்டு, சரியான விளக்கம். 1955 பாரத ரத்னா விருது பெற்றவர் ராஜகோபாலாச்சாரி. 1955 பாரத ரத்னா விருது ராஜகோபாலாச்சாரி. பின்வரும் வாயுக்களில் சூரியனில் அதிகமாக காணப்படும் வாயுக்கள் ஹைட்ரஜன், ஹீலியம். சூரியனில் அதிகமாக காணப்படும் வாயுக்கள் ஹைட்ரஜன், ஹீலியம். தாவரங்களை மண்ணில்லாமல் தண்ணீரில் மட்டும் வளர்க்கும் முறை இவ்வாறு அழைக்கிறது, ஹைட்ரோபோனிக்ஸ். தாவரங்களை மண்ணில்லாமல் தண்ணீரில் மட்டும் வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிக்ஸ். வடக்கில் சீனா, மேற்கில் ஆப்கானிஸ்தான், ஈரான், கிழக்கில் இந்தியா ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ள நாடு பாகிஸ்தான். ஸோ வடக்கில் சீனா, மேற்கில் ஆப்கானிஸ்தான், ஈரான், கிழக்கில் இந்தியா ஆகிய நாடுகளை எல்லையாக கொண்டுள்ள நாடுனா அது பாகிஸ்தான். சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்கான 2019 சாகித்ய அகாடமி விருது யூசுப். இது கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை? மேலவை. ராஜ்யசபானா மேலவை, அதாவது மாநிலங்களவை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம் 54.6. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம் 54.6. தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கு உள்ளது? செகந்திராபாத். தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா செகந்திராபாத். நிதி ஆயோக் அறிவிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் தமிழ்நாடு. நிதி ஆயோக் அறிவிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் தமிழ்நாடு. நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு 2015. நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2015. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மேக்ஸ் க்வெஸ்சன் 25 க்வெஸ்சன்ஸை விட்டுட்டு டோட்டலாக 75 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 75 க்வெஸ்சன்ஸுமே இந்து சமய அறநிலைத்துறையோட ப்ரீவியஸ் இயர் ஜிகே க்வெஸ்சன்ஸ். இதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.